ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் தான். எல்லோரும் கஷ்டம் நினைப்போம், ஆனால் இதுதான் ரொம்ப ஈஸியான ஸ்வீட், காஜு கத்லி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 கப் முந்திரி வேகிங் மிஷினில் 250 கிராம் வந்தது. 1 கப் சர்க்கரை கிராம் கணக்கில் 200 கிராம் வந்தது. 1/4 கப் மில்க் பவுடர் 40 கிராம். இது மாதிரி மெஷரிங் கப் 1/4 கப் இருந்தேன், அதில் மெஷர் பண்ணிக்கோங்க. சர்க்கரை, பால் பவுடர், முந்திரி, தண்ணி, ரோஸ் எசன்ஸ், அவ்வளவுதான். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முந்திரியை கிரைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பவுடராக வரும், எண்ணெயும் ரொம்ப கசியாது. கட்டி பருப்பு எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் சர்க்கரை 1/4 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நான் இங்கே குங்குமப்பூ சேர்த்து இருக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாகு கொஞ்சம் திக்காயிடுச்சு, ஒரு கம்பிப்பதம் வந்தாவே நம்மளுக்கு போதுமானது. பாருங்க, ஒரு கம்பிப்பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்ச காஜு பவுடரை சேர்த்து கைவிடாமல் கிளறினே இருக்கணும். அப்போ அப்போ இதை மாதிரி ஓரையெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி ஓரளவு கெட்டியான அப்புறம் நம்ம ரோஸ் எசன்ஸ் 2-3 டிராப் சேர்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆற விடலாம். ஆறுன அப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இதை அப்படியே ஒரு பவுலை மாற்றி கையில் கொஞ்சம் நெய் தடவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுது நல்லா மிக்ஸ் பண்ணணும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், ஏன்னா எந்த லெவலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு நம்மளோட காஜு கட்லி சாஃப்டாக இருக்கும். ஒரு பட்டர் பேப்பரில் நெய் தடவி அது மேலே வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். டெக்கரேஷனுக்காக சில்வர் ஒர்க் யூஸ் பண்ணுறேன், இது டோட்டலி ஆப்ஷனல், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டைமண்ட் ஷேப்பாக வெட்டி எடுத்துக்கணும். இது ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, அதனால் ரெடி பண்ணேன். கடையில் வாங்குகிற ஸ்வீட்டை விட வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். பாருங்கள் நம்ம பண்ண காஜு கத்லி எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ஒரு 25 பீஸ் கிட்டு வந்துச்சு. இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண கஸ்டமர் மறுபடியும் இதே ஸ்வீட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பண்ணுற ஸ்வீட் பிடிச்சிருந்தா அவங்களே நம்மளை தேடி வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. இது 1 வீக் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம், ஒன்றும் ஆகாது. எனக்கு ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் 1/4 கிலோ கேட்டாங்க, அதனால 1/4 கிலோ மட்டும் வெயிட் போட்டு எடுத்துக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.